காசிக்கு வந்து ஒவ்வொரு 10 பேர் 200 பேர் பக்கம் செலக்ட் பண்ணி அனுப்ப போறீங்க. ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஆளுநரும் வந்து ரயில் எல்லாம் துவக்கி வைக்கிறாரு, அதுக்கு போட்டியா நீங்க பண்றதா சொல்லப்படுது. எச் ராஜா போன்ற விமர்சனம் வைக்கிறாங்க. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை பொறுத்தளவில் இந்து சமய அறநிலையத்துறையின் வழிகாட்டுதல் என்ன கூறியிருக்கிறார் என்றால், யாருக்கும் போட்டி என்பது எங்கள் துறையினுடைய நடவடிக்கை அல்ல. பக்த கோடிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்ற உத்தரவு தான் மாண்புமிகு தமிழக முதல்வருடைய உத்தரவு. அந்த வகையில் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு இந்து சமய அறநிலையத்துறை தோற்றுவிக்கப்பட்ட காலங்களிலிருந்து இதுவரையில் இல்லாத அளவிற்கு பல்வேறு புதிய திட்டங்களை கொண்டு வந்து இந்து சமய அறநிலையத்துறை புகுத்தி ஒரு புரட்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற முதல்வர் என்றால் மாண்புமிகு தமிழக முதல்வர் தான். அந்த வகையில் காசிக்கு சென்னையிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து காசிக்கு செல்ல விரும்புகின்ற 60 வயதை கடந்த மூத்தோர்கள், அவர்களுக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் காசி யாத்திரை செல்வதற்கு பெரும் தடையாக இருக்கின்றது என்ற கோரிக்கை மனுக்கள் வரப்பெற்றவுடன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் துறையினுடைய ஆய்வுக் கூட்டத்திலே ஏன் நாமே இலவசமாக கொண்டு சென்றால் என்ன என்று கலந்தாலோசித்து ஒரு ஆண்டுக்கு 200 நபர்களை காசிக்கு கட்டணமில்லாமல் அழைத்து செல்ல வேண்டும் என்று உத்தரவிட்டு எந்த காலத்திலும் இல்லாதவதற்கு அந்த தொகையை 50 லட்சம் ரூபாயை இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் அல்ல அரசின் சார்பிலேயே மானியமாக வழங்கியிருக்கின்றார். இது ஏதோ அவர்கள் தொடங்கியதற்கு போட்டி என்று கூறுவது அறியாமையைத்தான் புலப்படுத்துகிறது. கடந்த ஆண்டு நடைபெற்ற இந்து சமய அறநிலையத்துறைய மானிய கோரிக்கை அறிவிப்பு எண் 27 கடந்த ஆண்டு அதாவது மே மாதம் நடந்த மானிய கோரிக்கை 4ஆம் தேதி நடைபெற்ற மானிய கோரிக்கையில் அறிவிப்பு எண் 27 காசிக்கு 200 பக்தர்கள் அழைத்துச் செல்லப்படுவார்கள், அதற்கு தேவையான நிதி ₹50 லட்சத்தை அரசே ஏற்கும் என்ற அறிவிப்பை செய்தவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் என்பதை அறியாமல் இருக்கின்றவர்களுக்கு இன்றைக்கு நான் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆகவே ஒன்றிய அரசு என்றாலும் சரி, மற்ற மாநிலங்கள் என்றாலும் சரி, மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவருடைய திட்டங்களை தான் பின்பற்றுகின்ற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு நாட்டிலே உருவாகி இருக்கிறது என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம். சிறந்த முறையில் பராமரித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த முறை திருவண்ணாமலையை பற்றி தான் கேள்வி எழுப்பீர்கள். திருவண்ணாமலையில் ஏற்கனவே கோயிலில் வெளியிலே நிறைய இடங்கள் இருப்பதால் கோயிலுக்குள் அந்த கோசாலை வேண்டாம் என்று முடிவெடுத்திருக்கின்றோம். ஆகவே கோயிலுக்கு வெளியே தனியாக ஒரு கோசாலை வைத்து அதை பராமரித்து பசுக்களை காக்கின்ற ஒரு முயற்சியை மேற்கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் அந்த திருக்கோயிலுக்கு பூஜைக்கு தேவையான பசுக்களை 3ஓ 4ஓ 5 பசுக்களையோ அந்த திருக்கோயில் உள்ளே வைக்க உத்தரவிட்டிருக்கிறோம். ஆகவே கோசாலைகளை பொறுத்தளவில் பசு மடங்கள் என்று நாங்கள் தற்போது அழைத்து வருகின்றோம். அதுவும் வாயில்லா ஜீவராசியாக இருந்தாலும் அதுவும் ஒரு உயிரினம் என்பதால் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எல்லா ஜீவராசிகளையும் காக்கின்ற முதல்வர் என்பதால் பசுக்களையும் காக்க உத்தரவிட்டிருக்கின்றார். அந்த வகையில் சிறந்த முறையில் பசுக்கள் பராமரிக்கப்படும். 24 மணி நேரமும் இனிதான் போயிட்டு வந்தோம் சபரிமலைக்கு, 24 மணி நேரமும் பக்தர்கள் சபரிமலை குறித்து ஆலோசனைகளையும் சபரிமலையில் செல்வதற்குண்டான வழிமுறைகளையும் சபரிமலையில் நடைபெறுகின்ற பூஜை புனஸ்காரங்களை தெரிந்து கொள்வதற்கும் 24 மணி நேரமும் தகவல் மையம் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர்கள் கட்டுப்பாட்டு அறையிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. நிச்சயமா நீங்களே தான் சொல்றீங்க. இது அனைவருக்கும், வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காதவர்களுக்கும் இறை நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் இறை நம்பிக்கை இல்லாதவர்களுக்கும் அனைவருக்கும் அரசனாக இருக்கின்ற ஒரு அரசு தான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் இருக்கின்ற இந்த அரசு.